ஒரு நல்ல சிக்கன் கறி. ஆஹ், நல்லி. நிறைய பீசஸ் இருக்குடா. என்னம்மா எப்போ பார்த்தாலும் ஒரு இலையை போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? நானே சோகமா இருக்கேன் மோகி, அமைதியா இரு. ஏன்? நானே எப்பவும் சமைச்சு நானே சாப்பிட வேண்டியதா இருக்கு. யாராவது எனக்கு சமையல் பண்ணி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சரி, அப்ப கண்ணு மூடுங்க, ஒரு மேஜிக் பண்றேன். எப்படி மேஜிக்? மேஜிக்கா? வந்து டப்பாவை பக்கத்துல வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் வர ரெடி பண்ணிட்டு, இது மேஜிக்கா? இவன் பேரு மூஞ்சி. இன்னைக்கு நான் வந்து, ஆமாங்க, உண்மையிலே சொல்லணும்னா எப்போ நம்மளே வந்து சமைச்சு சமைச்சு சாப்பிடுறோம் வீட்டுல. அப்கோர்ஸ் அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான், இருந்தாலும் ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுவும் என்னோட ஃபேவரட் பிரியாணி. அது வெரைட்டியா வெரைட்டியான பிளேசஸ்ல டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இந்த தேக்ஷாவாலா பத்தி அப்படிதான் கேள்விப்பட்டு நான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது உங்க முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த செட்டப்போட உட்கார்ந்து இருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பெரிய இலை போட்டு உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நம்ம விலாக்ல கூட அந்த மாதிரி ஒரு பெரிய விருந்துக்காக அரேஞ்ச் பண்ணேன். ஏன்னா கல்யாணத்தில் போய் உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது நடக்க மாட்டேங்குதுங்க, அது ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து குறைவா பேசி நிறைவா சாப்பிடலாம். முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏய் மோகி, என்னடா கூல் ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கியா நீ? ப்ளூபெரி, லெமன், ரெண்டு ப்ளூபெரியும் ஒரு லெமனும் இருக்கு. இது வந்து கிரான்பெரி நினைக்கிறேன், இல்ல? ஆமா, இதுவும் ப்ளூபெரி தான். ஓகே, குடிச்சுக்கிறேன், நானே குடிக்கிறேன் மோகி. அதுல ஒண்ணு அப்படியே அப்படி தள்ளி விடுங்க. முடியாது, கொடுக்க முடியாது. சிக்கன் 65. ஒரு நல்ல சிக்கன் கறி நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, நல்லா தொக்கா இருக்கு. நம்ம வந்து ரைஸ் வச்சுட்டு கூட இது கூட சாப்பிடலாம். இது வந்து தாளிச்சா? யார் தாளிச்சிருப்பா மோகி? நான் தான் ஆர்டர் பண்ணல, நானே தான் தாளிச்சு ஆர்டர் பண்ணேன். கத்திரிக்காய், கேரட் எல்லாம் போட்டு மட்டன் இருக்கும் அதுல, தாளிச்சால எப்பவுமே. எனக்கேவா மோகி, நம்ம பிளாக்ல பண்ணிருக்கோம் தெரியும்ல? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன். கலிபோர்னியாவா? மட்டன், அது சிக்கன், இது மட்டன். டடடடா, நல்லி. என்னடா மோகி, ஐஸ்கிரீம் டப்பாவா? ஆமாமா, ஐஸ்கிரீமா தான் இருக்கு, எனக்கு ஐஸ்கிரீமா தான் இருக்கும், எனக்கு தான் வேணுமா மோகி? பல்பா, வெங்காயத்துக்கு வெங்காயம் சூடா இருந்தாங்க இல்ல ஜின்னல் இருந்தா என்ன எனக்கு புரியல, அதுக்கு எதுக்கு அந்த பேப்பர்? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லாம கீ ரைஸ்ங்க. அதனால தான் நான் கீ ரைஸும் ஆர்டர் பண்ணிருக்கேன். இது பாருங்க, நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. திஸ் இஸ் மட்டன் பிரியாணி. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, இங்க பாக்ஸ்ல எழுதிருக்காங்க எம்பி அப்படின்னு. மோகன் பாபுவா? இது சிக்கன் பிரியாணி. பிரியாணிய பார்த்தா மட்டும் நம்மளுக்கு தனியா எச்சில் ஊறும்பா. இப்போ நான் இதை ஒண்ணுன்னா டேஸ்ட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, மட்டன் பிரியாணி சாப்பிட போறேன். எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ நிறைய பீசஸ் இருக்குடா, சூப்பர். இந்த பாக்ஸ் அழகா இருக்குங்க, ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கன் பிரியாணி அண்ட் கீ ரைஸ், மட்டன் பீசஸ் 1, 2, 3 4 பீஸ் இருக்குங்க. ரைஸும் குவான்டிட்டி நிறைய இருக்கு. என்ன மாதிரி ஆளா இருந்தா ஒரு 3 பேர் சாப்பிடலாம், குவான்டிட்டி நிறைய தான் இருக்கு. அதே அளவு தான் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். நல்லா இருக்குங்க, உண்மையிலே ஒரு வர்த்தான பண்டம் தான், ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் இது வந்து
எதுக்குன்னா நம்ம வந்து யூஸ்வலா எப்பவுமே சாப்பிடுற கடைகள் இல்லாம புதுசா ஒண்ணு வருதுன்னா அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரிதான் இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன தெரியுங்களா, ஆத்தென்டிக் தமிழ் முஸ்லீம் வெட்டிங் பிரியாணி, அதுதான் இந்த டேஸ்ட். ஸோ எனக்குமே அப்படிதான் இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு முஸ்லீம் வெட்டிங்ல போய் சாப்பிட்டு. ஸோ அந்த டேஸ்ட் எனக்கு இதுல இருக்கு. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் நிறைய பீசஸ் இருக்கும். இதுல வந்து கரெக்டா ஒரு ஒரு பிரியாணிக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட சமைக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரியாணி சமைக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஹோட்டல் நடத்துறவங்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பிரான்ச்சுக்கு மேல இருக்கு. பரம்பரை பரம்பரையா அவங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க, சமைச்சு சமைச்சு பழகுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டேஸ்ட் எப்பவுமே கையில இருக்கும். அதான் நினைக்கிறேன் இந்த டேஸ்டோடைய ரகசியம். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க இந்த டெக்ஷாவாலா பிரியாணி சாப்பிடணும்னா அங்க போய் சாப்பிட முடியாது, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்ப எல்லாருமே அதை ஆசைப்படுறாங்க. ஸோ ஆன்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இன்ஸ்டாலையும் அவங்களுடைய ஐடி இருக்கு, அண்ட் எஃபில இருக்காங்க, இமெயில் ஐடி இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இதுக்கப்புறம் இவங்களோட வெப்சைட்டும் இருக்கு. வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற எல்லா டிஷஸோடைய பிரைஸோட அதுல இருக்கும். ஸோ நீங்க பார்த்து அப்படியே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், அப்படியே நீங்க ஆன்லைன்லயும் பே பண்ணிக்கலாம். இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் தெரியுமா, நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 10% உங்களுக்கு ஆஃபரும் இருக்கு. ஸோ இந்த ஆஃபரை நீங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். பிரியாணியவே டேஸ்ட் பண்ண எப்படி, கொஞ்சம் சிக்கன் 65 சாப்பிடலாமா? நல்லா இருக்கு, ரொம்ப டெண்டரியா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னொன்று நான் சொல்லியே ஆகணும், ஆக்சுவலாக ரொம்ப நேரம் ஆச்சுங்க பிரியாணி வந்து. நான் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால் எடுக்கலை. பட் இப்போ நான் எடுக்கும்போது கூட நல்லா சூடாக அப்படியே இருந்தது. மேபி இந்த பாக்ஸில் கொடுக்கும்போது ஒரு சர்டன் அவர்ஸ் வந்து அப்படியே இருக்கும் போல இருக்கு. அப்படியே தான் இருந்தது, நல்லாயிருக்கு. இது பேர் என்னடா, சிக்கன் கிரேவி. இவன் தாங்க பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணான், நமக்கு எங்க தெரியுது. எல்லா சிக்கனுமே நல்லா டெண்டரியா இருக்குங்க, ஒரு மாதிரி அப்படியே சாஃப்டா இருக்கும்ல. நம்ம கடிச்சோம்னா அப்படியே அழுத்தமா இல்லாம அப்படியே ஜூசியா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மட்டன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். என்னப்பா இது, ஒரு விரல்ல பிச்சிடலாம் போல மட்டனை. கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்குங்க, நிறைய வெங்காயம் அரைச்சு போட்டிருக்காங்க நினைக்கிறேன், கொஞ்சம் அது ஸ்வீட்டா இருக்கு. நம்ம இத சாப்பிட்டே இருக்கோமே, நமக்கு தான் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பா. இது எப்போ ஓபன் பண்ணீங்க? நான் எப்பவே ஓபன் பண்ணிட்டேன். எப்படி ஓபன் பண்ணேன்? வாயால மோகி பிரியாணி வர வரைக்கும் வச்சிட்டு இருப்பாங்களா, தாகமா இருந்து குடிச்சேன். சே, இப்போ நான் எப்படி குடிக்கிறது? அத தூய் குடிச்சிருங்க. இது லெமன்ங்க, ராயல் லெமன். இது வந்து ப்ளூபெரி. சரி, இது நான் குடிக்கிறேன், ஏன்னா என் ட்ரெஸ்ஸுக்கு இதான் மேட்சிங்கா இருக்கு, அதனால தான் நான் இது குடிக்கிறேன். சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சில்லுன்னு குடிக்கிறதுக்கு அதுக்கும் அவ்வளவு நல்லா இருக்கு. நைஸ் நைஸ். அப்புறம் இந்த கீ ரைஸ் மேல ஆசைப்பட்டு தான் இதை வாங்கினேன். கீ ரைஸும் அந்த மட்டனும் தான் காம்போ. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க, ரெண்டும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு. இது நான் முதல்ல தனியாக சாப்பிடுறத. நல்லா இருக்கு, இந்த மசாலா வாசனை நல்லா டாமினேட் பண்ணுது. நல்லா இருக்குங்க. நம்ம பண்ற கீ ரைஸ்ல வந்து பிளைனா பண்ணுவோம். இதுல வந்து இருக்கிறது எப்படின்னா பீன்ஸ் கேரட் எல்லாம் போட்டு வந்து இருக்கு. மேபி இது இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி போல இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி சிக்கன் பிரியாணி. முன்னாடிலாம் நான் நினைப்பேன் ஒரே பிரியாணியை செஞ்சு சிக்கனையும் மட்டனையும் மாத்தி மாத்தி வச்சு கொடுப்பாங்களோ அப்படின்னு, ஆனா இப்ப எல்லாம் சாப்பிடுற பிரியாணி தான் இந்த டேஸ்ட் இருக்கு. கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. ஆனா என்னுடைய இது என்னன்னா, எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னா நம்பர் ஒன் நான் வந்து மட்டன் பிரியாணி தான் சொல்வேன். அதுக்கப்புறம் வந்து நம்பர் டூ வந்து இந்த சிக்கன் 65,
அது வந்து சூப்பரா இருக்கு. நம்பர் த்ரீ இந்த சிக்கன் நல்லா இருக்கு. நம்பர் ஃபோர் வந்து சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு. நம்பர் ஃபைவ் வந்து இந்த மட்டன் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. அண்டு இது வந்து ஃபைனலாக தான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு இந்த காயெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஸோ இது நம்பர் சிக்ஸ். அண்ட் இவங்களுடைய ஸ்வீட் அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்வீட் இருக்குங்க, வட்லப்பம். வட்லப்பம் வந்து இதோ ஒரு ஊரோட ஸ்பெஷலுங்க, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவா வட்லப்பம்? ஸ்ரீலங்காவில் பண்ணுவாங்க, பட் நம்ம ஊரில் தான் ஏதோ ஒரு ஊரில் இது வந்து ஸ்பெஷல். எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு சாப்பிடறதுக்கு, சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மோகி, நம்ம இந்த பால் கடும்புன்னு சொல்லி ஒண்ணு சாப்பிடுவோம் ஞாபகம் இருக்கா? தட்டுல குடுப்பாங்களே கட் பண்ணி, அதே மாதிரி இருக்குடா. அதேதான், அதுல கலர் போட்டுருக்காங்க. கலர் போட்டுருக்காங்க. ரேங்கிங் சொல்லிட்டு இருக்கீங்க, வாங்கி இருக்கோம்ல, அதெல்லாம் சொல்லுவோம்ல. ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வட்டலப்பம். வெரி வெரி டேஸ்டி. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சண்டேல நம்ம தேக்ஷாவாலாவோட கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க. இந்த மாதிரியான சைட் டிஷ்ஷஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் புவர், இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுல எனக்கு வந்து பிளெயினாக பிரியாணி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். இந்த குழம்பு ஊற்றிக்கிறது, அப்புறம் வந்து பச்சடி வச்சுக்கிறது எதுவுமே பண்ண மாட்டேன், அதனால நான் வச்சுருக்கேன். பட் மோகன் அது எல்லாமே வச்சு சாப்பிடுவான். ஸோ இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சது, நான் வந்து வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றேன். எப்பயாவது நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டேக்ஷாவால ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், இந்த மாதிரி நான்வெஜ் ஃபுட் சாப்பிடும்போது இந்த மசாலா அண்ட் ஆயில் இது ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வீடு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம கையால் செய்கிறோம், அண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். பட் வெளியிலேருந்து வரும்போது இது ரெண்டையும் கண்டிப்பாக பார்க்கணும். எனக்கு இதில் எங்கேயுமே வந்து இந்த மசாலா தூக்கலாக தெரியவே இல்லைங்க, ரொம்ப பிளசண்டாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. நெடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு வீட்டு ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆன்லைனில் மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியும், நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ப்ளாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷயா ஜங்ஷன் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி மட்டன் பிரியாணி வாங்கி நிறைய நிறைய சாப்பிடுங்க.